எங்க அத்துல பொடி எல்லாம் தீந்து போயிடுது. சரி இப்ப கெஸ்ட் எல்லாம் வரா, எதுக்கும் ஒரு பொடி இருந்ததுன்னா அவசரத்துல யூஸ் ஆகும். அதனால 10 வித பொடி பண்ணி காமிக்க போறேன். அந்த ஜீரகம் மிளகும் போட்டதுனாலயோ என்னமோ தெரியல, செம வாசனை. இந்த அளவுக்கு இருக்கட்டும் போறோம். நல்லா பொடி ஆயிடுத்து. 3 மாசம் வெளியில வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ் தேவையில்லை. ஒரு தட்டுல கொட்டிக்கிறேன். பருப்பு பொடி ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். 6 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாட்டில போட்டு வெளியிலேயே வச்சுக்கோங்க, ஒண்ணுமே ஆகாது. அவ்வளவுதான், பருப்பு பொடி ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். தூள் கப்பு கிச்சன்ல அடுத்தது தேங்காய் பொடி. தேங்காய் பொடிக்கு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். கூடிய மட்டும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன். எண்ணெய் காயட்டும். பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பெருங்காயம் வந்து சுண்டைக்காய் சைஸ். உங்கள்ட்ட அப்படி கட்டி பெருங்காயம் இல்லைனா நார்மல் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சு எடுத்தோம். இப்ப எடுத்து தட்டுல போட்டுக்கிறேன். கடலப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். இது லேசா செவக்கட்டும், அது மட்டும் வறுத்துக்கணும். லேசா சவந்தெடுத்து மிளகாய் வத்தலையும் போட்டுக்கிறேன். சவந்தெடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப தேங்காய வறுத்துக்கப்புறேன். தேங்காய் வந்து 1 கப் 250 ml, 1 தேங்காய் மூடி அளவுக்கு வரும். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அதுல இருக்கிற மாய்ச்சல் எல்லாம் போகணும். இது லேசா செவக்கட்டும். அதுக்கப்புறம் புளியையும் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேங்காய் நல்லா செவக்கற மட்டும் வறுப்பேன். லேசா சவந்துடுத்து இந்த புளியை இப்போ கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறேன். உப்ப லாஸ்ட்ல போட்டுக்கிறேன். இப்ப தேங்காய் வந்து நல்லா செவக்கற மட்டும் வறுத்துக்கோங்க. தேங்காய் பொடி பண்ணி 1 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும், வெளியில வைக்க கூடாது. நல்லா சவந்துடுத்து இப்போ உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு 1 பிரட்டிக்கோங்க. நல்லா சவந்துடுத்து பாருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், கேஸ் ஆஃப். 10 மினிட்ஸ் கூல் ஆகட்டும். அப்புறம் மிக்சியில
பொடி பண்ணிட்டு வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பருப்பு மிளகாய்த்தல் பெருங்காயத்தை அரைச்சுக்கிறேன். பல்ஸ் மூட் ரெண்டே ரெண்டு பல்ஸ். இப்போ ஒத்தையும் ரெட்டையுமா அரைச்சிருக்கு. இப்ப தேங்காயும் போட்டு ஒரு பல்ஸ் மூட்ல சுத்திட்டு ரொம்ப நைஸா வேண்டாம், கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. கூடிய முட்டு பல்ஸ் மூட்ல அரைச்சுக்கோங்க, அப்பப்ப பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொர கொரன்னு இருக்கட்டும், ரொம்ப பொடியா வேண்டாம். தேங்காய் பொடி ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். பாண்டிய நாட்டு சின்னம். மிக்சிய பல்ஸ் மோட்லயே யூஸ் பண்ணுங்க. தேங்காயில இருந்து எண்ணெய் கசியும். கண்டினியூஸா யூஸ் பண்ணாக்க கட்டி கட்டியா போயிடும். தேங்காய் பொடி ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், பிஸி பீப்புள் எல்லாருக்கும் இது சூப்பர் ரெசிபி. இத வந்து தோசைக்கும் போட்டு சாப்பிடலாம். நீங்க சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடலாம். மோரிஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம். தேங்காய் சாதம், சிப்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். தேங்காய் பொடி ஒரு டப்பால போட்டுக்கிறேன். தேங்காய் பொடி பண்ணி ஒரு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.